அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் சகோதர சகோதரிகளே. கற்பனையை பற்றி இதுக்கு முன்னே நான் சில வீடியோக்களில் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நல்ல அறிவு நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அறிவுள்ள மனிதன், அந்த மாதிரி அறிவு இருந்தால் மட்டும் போதுமா? அவன் வாழ்க்கையில் மேலே மேலே போகிறதுக்கு அது பயன்படுமா அப்படின்னா, இதுக்கு பதில் வந்து ஆமாம் அப்படின்னு ஒரு பதில் இருக்குது, இல்லை அப்படின்னு ஒரு பதில் இருக்குது. ஆமாம்ங்கிற பதிலை விட இல்லைங்கிற பதில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அறிவை மட்டுமே வச்சு ஒரு மனிதனால் வாழ்க்கையில் மேலே மேலே வரவே முடியாது. அப்போ என்ன வேணும் அப்படின்னா, கற்பனை வேண்டும், இமேஜினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா. அந்த கற்பனை அறிவோட முக்கிய கற்பனை. இல்லாததை இருப்பதாக நினைப்பது தான் கற்பனை அப்படின்னு உலக மேதை விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கார். காசி நகர் புலவர் பேசும் உரையை காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு பாரதியார் ஒரு பாட்டு பாடினார் இல்லையா. அது இன்னைக்கு சாத்தியமாயிடுச்சு, ரேடியோ. அதுக்கப்புறம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ரேடியோ, டிவி, கலர் டிவி, லேப்டாப்பு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் அவர் பாடின பாட்டுக்கு பின்னாடி இருந்தது என்னன்னா, ஒரு கற்பனை. காசிநகர் புலவர் வந்து பேசும் முறையை வந்து காசியில் பேசுகிறாரு, ஆனால் காஞ்சிபுரத்தில் கேட்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுறாரு, ஒரு கருவி செய்யணும்னு சொல்லி. அப்போ எல்லா சாதனைகளுமே எங்கேருந்து உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, கற்பனையிலேருந்து தான் உருவாகுது. ஹென்றி ஃபோர்ட்னு அமெரிக்காவில் இருந்தார் இல்லையா, ஃபோர்டு காரை கண்டுபிடிச்சவர். அவர் ஏன் கண்டுபிடிச்சாருன்னா, அமெரிக்காவில் அப்போ காரே இல்லை, சைக்கிளில் தான் போயிட்டுருப்பாங்க. அவர் ஒரு கற்பனை பண்ணார், என்னென்னா சைக்கிளில் போகிறவங்களாம் காரில் போகணும் அப்படின்னு. அதுக்காகவே அவர் ஒரு காரை டிசைன் பண்ணார், ரொம்ப சிம்பிளான டிசைன், ரெண்டு பேர் போகலாம் அவ்வளோதான். அவர் முதல்ல செஞ்ச காரில் வந்து ரிவர்ஸில் கூட போக முடியாது. இதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மாடல் 1, மாடல் 2, மாடல் 3னு ஒரு ஒரு மாடலாக அட்வான்ஸ்மெண்ட் கொண்டுட்டே போனார். ஆனால் அவர் அதில் ஒரு புரட்சி பண்ணார். என்ன அப்படின்னா, ஒரு மாடல் 1000 ரூபா அப்படின்னா, அடுத்த மாடல் 2000 ரூபா இல்லை, 900 ரூபா, அதுக்கு அடுத்த மாடல் 800 ரூபா அப்படின்னு விலையை குறைச்சிக்கிட்டே போனார். ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து பணம் அல்ல, சேவை, சர்வீஸ், அதுதான் நோக்கம். அதுக்காக ஒரு கற்பனையை அவர் பயன்படுத்தினார். அதனால் அமெரிக்காவில் மட்டுமே 15 கோடி ரூபாய்க்கு அல்ல, 15 கோடி காரே விழுந்துச்சு. சரி, அப்போ டாவின்சின் ஒருத்தர் இருந்தார், அவரும் கற்பனை நிறைய உள்ள ஒரு பெரிய ஓவியர், ஸ்கல்ப்டர், அதாவது சிற்பி, எல்லாமே அவர் பல்துறை மேதை அவர். நம்முடைய மோனாலிசா, லாஸ்ட் சப்பர், இதெல்லாம் அவர் வரைஞ்ச ஓவியங்கள் தான். ஆனால் அவர் வந்து ஹெலிகாப்டர், ஃப்ளைட்டு, இதெல்லாம் எப்படி உருவாக்கணும்னு அவரே வரைஞ்சி வச்சுருந்தார். அந்த மாதிரியான கற்பனையை அவர் அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்கார். சரி, நம்ம கற்பனை வந்து, நமக்கும் கற்பனை இருக்கார் இல்லையா, எல்லாருக்குமே கற்பனை இருக்குது. நம்முடைய கற்பனை, சாதாரண மனிதர்களுடைய கற்பனை, சாதாரண மனிதர்கள், சாதனை மனிதர்கள். சாதாரண மனிதர்களுக்கு கற்பனை எப்படின்னா, 10 இல் 9 பேருக்கு நெகட்டிவாக இருக்குது. அவங்க படித்தவங்களாக இருந்தாலும் படித்தாதவங்களாக இருந்தாலும் நெகட்டிவாக தான் இருக்குது. உதாரணமாக, எதிரில் ஒரு வீட்டில் உள்ளவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, டாக்டர்கிட்ட காட்டுறாங்க, அவங்க அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லி பைபாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்புறம் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு நெஞ்சில் வலி வருது,
அப்போ முதல் என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ அப்படின்னு தான் என்ன வரும். ஏன்னா அங்கே வந்துருச்சு இல்லை, அது அப்படியே இங்கே வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா ஈஸியாக நம்ம மனசுக்குள்ளே புகக்கூடிய, எளிதில் புகக்குன்ற ஒரு எண்ணம் வந்து நெகட்டிவான எண்ணம் தான், எதிர்மறையான எண்ணங்கள் தான். அப்போ அதுக்கு என்ன காரணம், உண்மையில் நமக்கு அப்படி வந்துருச்சா வந்திருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணுறோம். அப்போ விஞ்ஞானத்துக்கு மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு கற்பனை தேவை. கற்பனை இல்லைன்னா வாழ்க்கையே சுவைக்காது. இந்த பிரபஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, சுழற்சி பூமி சூரியன் சுற்றி எல்லாம் போயிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சுழற்சியுடைய கதாநாயகன் முன்னால் வந்து பூமின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் பூமி இல்லை, சூரியன் தான் கதாநாயகன் அப்படின்னு கலீலியோ ஒரு டெலிஸ்கோப் வச்சு ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே 1543 வருடம் கோப்பர்னிகஸே கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். இந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் எப்படி சொன்னார்னா, கற்பனையை அவர் பயன்படுத்தி அறிவை யூஸ் பண்ணி அவர் இது சொன்னார். சரி, கற்பனைனா அவ்வளோ பெரிய விஞ்ஞானபூர்வமான விஷயங்களுக்கெல்லாம் கூட போக வேண்டியதில்லை. அன்றாட விஷயங்கள், சிக்கன் 65 வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க, அப்போ உடனே கற்பனை ஓடும். என்னென்னா, ஒரு கருஞ்சிவப்பு நேரத்தில் அந்த கோழி கால் நம்ம கண்ணுக்கு மனக்கண்ணுக்கு தெரியும். அப்போ உள்ளே வந்து வெள்ளை வெளியான சிக்கன் இருந்ததுன்னா, என்ன சிக்கன் 65 சொன்னீங்க, நல்லாவே இல்லையே, அப்படி போய் பார்க்க அப்படி தெரியலையே அப்படிம்பீங்க. அப்போ சிக்கன் 65 அப்படின்னு சொன்னால் அது கருஞ்சிவப்பு நேரத்தில் வந்து அது நல்லா வறுக்கப்பட்டு இருக்கணும். அது பிரியாணின்னு சொல்லிட்டு வெள்ளை சோறு வச்சோம்னா, தயிர் சோறு வச்சோம்னா, பிரியாணி நீங்கள் மஞ்சள் சோறில் வைக்கணும். அப்போ பிரியாணின்னு உடனே மஞ்சள் கரையில் ஒரு சோத்துக்கு கற்பனை நம்ம போயிடும். அப்போ சுவையான சாப்பாடு சாப்பிட்றப்ப நம்ம வாய் மட்டும் இல்லை, கண் மூக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். கண்ணு சாப்பிடுது, கண்ணுக்கு அதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா மனசுக்கும் அது வந்து திருப்தி ஏற்படுத்தாது. கண்ணுக்கு பார்க்க அழகாக இல்லை அப்படின்னு சொன்னால் சாப்பிடவே மனசு வராது. அந்த வெறுப்பை வந்து சாப்பாடுடைய சுவையை கூட குறைத்திடவும் கூடும். இதெல்லாம் கற்பனையுடைய விளைவு. சோத் வகையை வச்சு பாருங்கள், வச்ச உடனே வந்து வந்து போயிருக்கா இல்லை நொந்து போயிருக்கான்னு தெரிஞ்சிடும், டச் பண்ணோடனே தெரிஞ்சிடும். அப்போ அந்த கையுடைய அறிவு அது, அந்த கற்பனை சொல்லுது இது நொந்து போன சோறு, இது வந்து வெந்து போன சோறு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அறிவுக்கு அந்த கற்பனைக்கு புரிஞ்சிடும். அப்போ அந்த கற்பனை அப்படின்னா, இந்த கற்பனையானது நம்ம வாழ்க்கையில் பெருவெற்றி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் கற்பனை ரொம்ப அவசியமாக ஒரு டூல், ஒரு கருவியாக பயன்பட்டுருக்கு. ஆன்மீகத்திலையும் நம்ம அன்றாட வாழ்க்கையை சாதனை செய்வதற்கும் கற்பனை வந்து மிக 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 அவசியம். அந்த செல்ஃபோன்லாம் மாறி மாறி அடுத்தடுத்த அட்வான்ஸ்ட் லெவல் வந்துகிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் என்ன காரணம், கற்பனை தான் காரணம். இப்படி தான் நல்லாயிருக்கணும். அப்போ இப்போ தனியாக கேமரா வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, தனியாக பேசுகிறத ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு செல்ஃபோனுக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இறந்து போன ஒருத்தரை கூட இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நம்ம ஒரு செட்டப் செய்ய முடியும். ஏற்கனவே அவர் பேசுகிற குரல் மட்டும் இருந்தால் போதும், அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சாத்தியமாயிடுது. அப்போ இந்த கற்பனைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய மதங்களுக்கும் சம்மந்தம் உண்டு. சொர்க்கத்தில் வந்து நீங்கள் நல்லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹூருல் ஈன் அப்படின்னு ஒரு ஒரு கன்னிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அது எப்படி அந்த குரல் ஈன் இருக்கும்னு நமக்கு தெரியுமா, தெரியாது. நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா, கற்பனையும் செய்ய முடியாது. நம்ம கற்பனை பண்ணால் நம்ம இங்கே உள்ள அழகான பெண்களை மட்டும்தான் நம்ம கற்பனை பண்ணுவோம். அப்போ ஆன்மீக துறையில் இந்த கற்பனை வந்து பெரிய அளவில் பயன்படுது. சில கற்பனை வந்து சாத்தியமே படாது. இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, மல்லிகைப்பூவை நினச்சி பார்த்து அந்த வாசத்தை இங்கே கற்பனையால் முகரணும் அப்படின்னு சொன்னால் முகர முடியுமா, முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய கற்பனை இன்னும் வளரலை. ஆனால் கற்பனையில் பயிற்சி எடுத்தவங்களால் அது முடியும். வாழ்க்கையை வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மிக 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 அவசியம் கற்பனை. கற்பனை செஞ்சு பார்த்தோம்னா நம்ம அந்த நம்முடைய கற்பனை ஒரு சில வினாடிகளுக்கு மேலே நிற்காது. இருந்தாலும் பயிற்சி எடுக்க 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 அந்த கற்பனை நிற்கும். சில கற்பனை வந்து ஆக்சிடென்ட்லாம் நமக்கு வந்துடும், சூடம் என்னன்னு தெரியாது, ஆனால் கஞ்சி சூடாக காலில் கொட்டிடும் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ எனக்கு கஞ்சியை காலில் கொட்டதுனால சூடு என்னென்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் பெருமை அடிச்சுக்க முடியாது, ஏன்னா அது ஆக்சிடென்டலாக நடந்தது. அந்த மாதிரி ஆன்மீக துறையிலும் சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை வச்சு அந்த அனுபவம் எனக்கு உண்டு,
அதுக்காக தகுதி கொள்ள வேண்டும் நம்ம சொல்ல முடியாது. கற்பனை அப்படிங்கிறது ஆற்றலுடைய பேராற்றலுடைய இன்னொரு வடிவம். நமக்கு லைஃப்பில் நடந்துட்டுருக்க எல்லா நல்லதுக்கும் காரணம் நம்முடைய கற்பனை தான், எல்லா கெட்டதுக்கும் காரணம் நம்முடைய நெகட்டிவான கற்பனை தான். அப்போ இந்த கற்பனை அப்படிங்கிறது ஒரு 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 சக்தி வாய்ந்த ஒரு டூல். அப்போ இதை எப்படி வளர்க்குறது அப்படின்னா, ஒரு சின்ன பயிற்சி இருக்குது. ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், குளிச்சுட்டு வரணும், இல்லை கைகால கழுவிக்கணும், முஸ்லீமாக இருந்தால் உதவி செஞ்சுக்கணும், கழுவிட்டு ஒரு நேரம் உட்காந்துக்கணும், உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அஞ்சு மூச்சு பச்சை மூச்சு இழுத்து விட்டுக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேணுமோ, உதாரணமாக உங்களுக்கு 1000 ரூபா ஒரு பணம் வேணும், அந்த பணம் யாராக கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு அந்த பணம் வர்ற மாதிரியும் எப்படிங்கிற கேள்வியெல்லாம் அங்கே கேட்கக்கூடாது. எப்படியே கிடையாது ஆன்மீகத்தில். அந்த பணம் உங்களுக்கு ஒரு பணம் வருது அப்படிங்கிறத கற்பனை பண்ணுவோம். டெய்லி இப்படி கற்பனை பண்ண கற்பனை பண்ண ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லையோ அப்படி ஒரு பணம் வந்து உங்களுக்கு வரும். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உடம்பு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது, வயிற்று வலிக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ கற்பனை பண்ணிட்டு வயிற்று வலியே இல்லாத மாதிரி கற்பனை பண்ணும். இப்படி ஒரு 4 நாள் 5 நாள் கற்பனை பண்ணோம்னா, அந்த 5 நாள் 6 நாள் கழித்து வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வயிற்று வலி இல்லாமல் போயிடும். ஏன்னா கற்பனை அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சக்தி ஆற்றலுடைய ஒரு வடிவம் தான் கற்பனை. இந்த உலகத்தில் நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற எல்லா விதமான சாதனைகளுக்கும் காரணம் கற்பனை தான். எல்லா விதமான வேதனைகளுக்கும் காரணம் கற்பனை தான். நம்ம ஒரு சின்னதாக வந்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோமே, இது வந்து டெங்குவாக இருக்குமோ, இது அதுவாக இருக்குமோ, இது இதுவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே அந்த நெகட்டிவான கற்பனையில் ஊறி போய் வந்திருக்கோம். அதனால தான் அந்த கற்பனை வருது. இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனா டிவியை தொடர்ந்தால் முகமூடி பொருட்டு செத்து போனவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வீடியோவாக காட்டிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்தது. சாதாரண காய்ச்சலாகவும் இருக்கணும், கொரோனா காய்ச்சலாகவும் இருக்கணும். அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த 2 ஆண்டுகளுக்கும் எனக்கு ஒரு காய்ச்சலும் வரல, ஒரு சரி பிடிக்கலை, ஒரு தும்மல் கூட வரல. ஏன் அப்படின்னா, நான் மனசை உறுதியாக வச்சுருந்தேன், எனக்கு எதுவும் வராது, வந்தாலும் போயிடும் அப்படிங்கிற ஒரு நினப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் என்னுடைய உடல் யாருடைய கொரோனாவையும் இழுத்து என் மேலே ஒட்டுக்கலை. அப்போ கற்பனை வந்து மிக 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 ஆற்றல் மிக்கது. ஏன்னா அது ஆண்டவன் கொடுத்தது ஒரு பெரிய சக்தி. அதனால தான் இந்த உலகத்தில் எல்லா சாதனைகளும் நிகழ்ந்திருக்கு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை வந்து அடையணும், நீங்கள் விரும்பினது கிடைக்கணும் அப்படின்னா, முதல்ல கற்பனையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் விரைவில் வேறு சில விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.